இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒத்தக்கடையில் ஊராட்சி மன்ற சார்பாக வெறும் 2 ரூபாய்க்கு மினரல் வாட்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு. எங்களுக்கு வந்து இதில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இந்த ஊர் மக்களுக்காக இவங்க இப்போ வெளியில் வந்து நம்ம வாங்கினோம்னா ஒரு கேன் 20 ரூபா, இங்கே வந்து பிடிச்சாங்கன்னாக்கா ஒரு குடமோ அல்லது ஒரு கேனோ 2 ரூபாய்க்கு கொடுக்குறோம். முதல்ல 10 குடம் போச்சு, அப்புறம் 20 குடம் போச்சு, இப்போ 100 குடம் போய்கிட்டு இருக்கு. தண்ணி அடுத்த கம்பெனியை காட்டி நாங்கள் இப்போலாம் நாங்கள் போட்டி போட்டு எங்கள் பஞ்சாயத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கு, தண்ணி குடிக்கக்குள்ள நல்லாயிருக்கு, குடி தண்ணி மேய்க்காது. ஏற்கனவே குப்பையிலேருந்து கரண்ட்டு எடுக்கிறது, கேஸ் எடுக்கிறது, அந்த ஸ்கீம் ஓடிக்கிட்டுருக்கு. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு லெட்ஸ் வைப். நான் உங்கள் விஜே சாம். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒத்தக்கடையில் ஊராட்சி மன்ற சார்பாக வெறும் 2 ரூபாய்க்கு மினரல் வாட்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு. அதாவது மினரல் வாட்ரு ஒரு கேனு ஒரு குடம் வந்து நார்மலாக 20 ரூபா, ஆனால் இவங்க வந்து இங்கே வெறும் 2 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க, அதை நிறைவேற்றும் வகையாக இந்த மாதிரி மினரல் வாட்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக குப்பையிலேருந்து மின்சாரம் எடுக்கிறது அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒத்தக்கடை ஒன்றியத்தோட தலைவர் தான், அவங்க தான் இந்த மாதிரி நிறையா திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த பிளான்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கள்ட்டையுமே கேட்டுட்டு பொதுமக்கள்கிட்டையும் கேட்டு என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி கேட்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஒத்தக்கடை ஊராட்சி தலைவரோடு தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த 2 ரூபா மினரல் வாட்ரு பொதுமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் எஸ் முரியேஸ்வரி சரவணன். ஒத்தக்கடையில் ஊராட்சி தலைவராக இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது திட்டங்களாக கொண்டு போய்கிட்டே இருக்கோம். எவ்வளோ எங்களுக்கு வந்து இதில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இந்த ஊர் மக்களுக்காக இவங்க இப்போ வெளியில் வந்து நம்ம வாங்கினோம்னா ஒரு கேன் 20 ரூபா, நாங்கள் வந்து மக்களுக்காகவே இதை வந்து ரெடி பண்ணி இது பண்ணி இங்கே வந்து பிடிச்சாங்கன்னாக்கா ஒரு குடமோ அல்லது ஒரு கேனோ 2 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மினரல் வாட்ரு நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தோம், அதுபடி இப்போ குடம் 2 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல 10 குடம் போச்சு, அப்புறம் 20 குடம் போச்சு, இப்போ 100 குடம் போய்கிட்டு இருக்கு. தண்ணி அடுத்த கம்பெனியை காட்டி நாங்கள் இப்போலாம் நாங்கள் போட்டி போட்டு எங்கள் பஞ்சாயத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பேக்கப் ஆல்வனே டேங்கை க்ளீன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வால்வ திருப்பி அடுத்து ஒரு 5 நிமிஷம் க்ளீன் பண்ணும், மாற்றிட்டு அடுத்த டேங்க்கு மாறிடும். அடுத்த டேங்க் மாறல, இது அதே மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே இது பண்ணோம்னா அங்கே ஃபில்டருக்கு மாறிடும் தண்ணி. ஃபில்ட்ரு மாறினா நம்ம ஃபில்டர்லேருந்து க்ளீன் ஆகி அந்த மோட்டர் ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டேங்க்கு உங்களுக்கு ஃபில்டர் தண்ணி போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ப்ரெஷர் வால்வ். இது இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து 7000 லிட்ரு, மணிக்கு 7000 லிட்ரு போகும் வெளியில். நமக்கு டேங்க்கு போகிறது 5000 லிட்ரு உங்களுக்கு நல்ல தண்ணி வரும். இதில் வந்து போய் எல்லாத்தையும் அப்படியே கேனில் பிடிச்சி கொடுக்காமல் அது பைப் மூலியமாக 7 to 10 தான், இல்லை அதுக்கு மீறினா 12 வரைக்கும் கூட இருப்போம். நாங்கள் மக்கள் வாங்க ரெடியாக இருந்தாங்கன்னா அங்கே இருந்து ஊற்ற சரியாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்குன்னு ஒரு ஆளை வந்து நாங்கள் அதுக்கு நியமனம் பண்ணி இங்கேயே ஒரு ஆளை வச்சுருக்கோம். வந்து மக்கள் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன், எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போ. அதாவது அன்றாடம் 100 கேன் வரைக்கும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் நிச்சயமாக கூடும்னு நம்புகிறோம். 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, அதுக்கும் இதுக்கும் அந்த குறைபாடு இருக்குமா, இல்லை அதே தரத்தில் கரெக்டாக கொடுப்பீங்க? அதுதான் அதே தண்ணி தான் வருது. அதே தரம்தான், அதே தரம்தான். எடுத்தோன்னு 100க்கு வரல, டி ஆரம்பிச்சு அப்படி 60-70 போய் இப்போ நேற்று வரைக்கும் 100 ஓடிட்டு இருக்கு. 100 வந்தது அதுல இருந்தான் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குன்னு. இதுல இருந்து நம்மளா கூடுறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நமக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தண்ணியோட தரம், அதுவும் இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு சேமா இருந்தா தான் வரப்போறாங்க. இல்லைன்னாக்கா காசு போனாலும் பரவாயில்ல வீட்டு வாசலையே பிடிச்சிக்கலாம் தான் நினைப்பாங்க. இங்கே வர்றாங்கன்னு சொன்னா அதுல இருந்தே நம்மளா வந்து அசி பண்ணிக்கலாம், இது நல்லா தான் இருக்குன்ட்டு. இப்போ 2-3 நாளாக நல்லா இருக்குது, தண்ணி குடிக்கக்குள்ள நல்லா இருக்குது, குடி தண்ணி மேய்க்காது. இந்த மினரல் வாட்டர் எப்படி சமைக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் எல்லாத்துக்குமே நல்லா? ஏற்கனவே குப்பையிலேருந்து கரண்ட்டு எடுக்கிறது, கேஸ் எடுக்கிறது, அந்த ஸ்கீம் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ மினரல் வாட்டருக்கும் அதே மாதிரியே இது பண்ணி மக்கள்கிட்ட வந்து நல்ல ஊராட்சி நல்ல ஆட்சி இது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து
மக்கள் மனசில் பதிய வைக்கணும்ன்ட்டு. இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் நிறையா பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனலி எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தாச்சு. ஒன்றிய தலைவர்கிட்டையும் பேசணும், பொதுமக்கள்கிட்டையும் பேசணும். இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 2 ரூபாய்க்கு மினரல் வாட்டர் கிடைக்கின்றதப்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஒரு நல்ல திட்டம் தான். இது மாதிரி நிறையா திட்டங்கள் அவங்க செஞ்சு மென்மேலும் இந்த ஒத்தக்கடை மக்களுக்கு எப்படி திட்டங்கள் செய்கிறாங்களோ இதை பார்த்து இதே மாதிரி எல்லா ஊராட்சியிலையும் அவங்க தலைவர்கள் அவங்கவுங்க மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் யாராச்சும் செஞ்சால் நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்து அதை பார்த்து இன்னொருத்தவங்க செய்கிற மாதிரி நம்ம ஒரு மோட்டிவேட்டடாக இருப்போம்னு நம்பி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம லெட்ஸ் வீப்பை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் வீடியோ தான்.